are watching Bitbns News. எல்லாருக்கும் வணக்கம். அட விஷயம், வெரி ஹாப்பி சாட்டர்டே. இனி தேதி July 2. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து ஒலட்டலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டுவங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக லென்ச் பார்த்துட்டு வந்துடலாம். எல் செல்வரார் பிரசிடென்ட் இப்போ 80 பிட்காயினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. எஃப்சிஎஃப் பே இப்போ போன பேமெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் கிரியேட்டர்ஸ்க்கு ஃபேஸ்புக் இப்போ என்எஃப்டி ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணுறாங்க. டாட்ச் காயின் ஷிபா இன்னும் இப்போ 30% குரோவாக இருக்குது. ரிப்பிள் இப்போ நேஷனல் லேண்ட் ரிஜிஸ்ட்ரியை லான்ச் பண்ணுறாங்க. மாஸ்டர் கார்டு இப்போ கிரிப்டோ கரன்சி பற்றி ஒரு புது ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. 2022 Q2 பிட்காயின் 56% ட்ராப்பாக இருக்குது. ஒன் காயின் ஃபவுண்டர் தான் வந்து எஃபிஐயோட மோஸ்ட் வாண்டட் ஃபிஜிட்டிவ்ஸாக இருக்காங்க. டெராவோட யூஎஸ்டி இந்த வீக் மட்டுமே 470% குரோவாக இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கூட இந்த டிப்பில் பிட்காயினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ஆர்பி நெட்ஒர்க்கில் ஆக்டிவ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் அப்டேட் வந்து எல் செல்வடாரில் இருந்தான். பிட்காயினோட ப்ரைஸ் வந்து நியூ லோக்கு போனாலுமே வந்து எல் செல்வடாரோட பிரசிடென்ட் நயப் புக்கலி இந்த பியரிஷ் மார்க்கெட்டை யூட்டிலைஸ் பண்ண பிளான் பண்ணிட்டாரு. புக்கிலேயே ரீசெண்டாக இந்த டிப்பில் வந்து கிட்டத்தட்ட 80 பிட்காயினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இவர் பண்ண பிட்காயின் பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து $19,000 இருக்குது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து எஃப்சிஎஃப்பே கிட்ட இருந்தான். லாஸ்ட் April 13 எஃப்சிஎஃப்பேலேருந்து ஷிபா இனுவை பேமெண்ட் அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ எஃப்சிஎஃப்பேலேருந்து ஷிபா இனு எக்கோ சிஸ்டம் காயினான போனை வந்து கூடி சீக்கிரமாகவே பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எஃப்சிஎஃப்பேலேருந்து ரீசெண்டாக ட்விட்டரில் வந்து ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 70% பாசிட்டிவான ஓட்ஸ் வந்ததுனால போனை வந்து இவங்க பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஃபேஸ்புக் கிட்ட இருந்தான். மெட்டா இப்போ ஃபேஸ்புக்கில் என்எஃப்டி ஃபீச்சரை வந்து ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மார்க் சுக்கர்பர்க் இந்த பிளான் அனௌன்ஸ் பண்ண 1 weekly வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் 1 month பேக் வந்து ரோல் அவுட் பண்ண சிமிலர் மெத்தடில் வந்து ஃபேஸ்புக்லேயும் இனிஷியலாக இந்த ஃபீச்சர் வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து என்எஃப்டிஸ் எல்லாமே வந்து இத்ரியம் அண்ட் பாலியன் பிளாக் செயினில் வந்து பேக்கப் பண்ணியிருக்காங்க. பட் சொலானாவோட சப்போர்ட் கூடி சீக்கிரமாக வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு சைட் ஃபேஸ்புக்கில் என்எஃப்டிஸ் எல்லாமே வந்து சிமிலர் மெத்தடில் பேக்கப் பண்ணுறாங்கன்னு எதுவுமே வந்து இவங்க ரிவீல் பண்ணல. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து பாப்புலர் மீம் டோக்கன்ஸ் கிட்ட இருந்தான். பாப்புலர் மீம் டோக்கனான டாட்ச் காயின் அண்ட் ஷிபா இனு நெட்ஒர்க்கில் வந்து ஆக்டிவ் அட்ரஸஸ் எல்லாமே வந்து இப்போ பெரிய அளவுக்கு க்ரோத்தை பார்த்துருக்கு. லாஸ்ட் 30 days வந்து 30% ஜம்ப் ஆயிருக்கு. அண்ட் கிரிப்டோ அசட்ஸோட ப்ரைஸ் கூட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கதாகவும் தெரியுது. சாண்டிமெண்ட் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா லாஸ்ட் 10 days டாட்ச் காயின் நெட்ஒர்க்கில் வந்து ஆக்டிவ் அட்ரஸஸ் 123,000 137,000 வந்து க்ரோவாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து டாட்ச் காயின் கிட்ட 32% ஆக்டிவ் அட்ரஸஸ் க்ரோத் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இன்னொரு சைடு ஷிபாயினோட ஆக்டிவ் அட்ரஸஸ் வந்து 3,975 5,220 வரைக்கும் க்ரோவாக இருக்குது. மொத்தமாக வந்து ஷிபாயின் இந்த இடத்துல வந்து ஆக்டிவ் அட்ரஸஸ் கவுண்ட்டில் 35% க்ரோத்து நம்மக்கிட்ட காட்டியிருக்கு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ரிப்பிள் கிட்ட தான். 1 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் பார்சிலோனாவை பேஸ் பண்ண சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி ரிப்பிளோட பார்ட்னர் பியர்சிஸ் டெக்னாலஜி வந்து கொலம்பியாவில் ஃபஸ்ட்டு நேஷனல் லேண்ட் ரிஜிஸ்ட்ரியை வந்து XRPL பிளாக் செயினில் லான்ச் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சொல்யூஷன் வந்து ஷார்ட் டைமில் 1 lakh அட்ஜுடிகேஷன்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதனால் கொலம்பியன்ஸ் மதியில் வந்து கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து மாஸ்டர் கார்டு கிட்ட இருந்தான். மாஸ்டர் கார்டு இஷ்யூ பண்ண புது ரிப்போர்ட்டில் லேட்டமில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கன்சூமர்ஸ்க்கு கிரிப்டோ கரன்சினா என்னன்ற ஒரு ஐடியா இருக்கதா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் லேட்டமில் இருக்கக்கூடிய பாதி கன்சூமர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு கிரிப்டோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டெபிள் காயின் யூஸ் பண்ணி வந்து அதிக அளவுக்கு பேமெண்ட் பண்ணுறதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து பிட்காயின் கிட்ட இருந்தான். 2022 கிரிப்டோ மார்க்கெட் வந்து பேரிஷாக இருந்திருக்கு. ஃப்ளாக்ஷிப் கிரிப்டோ கரன்சியான பிட்காயின் கூட வந்து மேஜராக இந்த இயர் வந்து ட்ராப்பாக இருக்குது. இந்த இயர் Q2 மட்டுமே பிட்காயினோட ப்ரைஸ் வந்து 56% ட்ராப்பாக இருக்குது. இப்போ குரூஷியல் சப்போர்ட் லெவலுக்கும் கீழே ட்ராப் ஆகி $20,000 கிராஸ் பண்ண வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. இனி லாஸ்ட் அப்டேட் வந்து கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் பற்றி தான். குவான்ட் அனாலிஸ்ட் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 25 billion வர்த்துள்ள ஸ்டெபிள் காயின் எக்ஸ்சேஞ்சில் இருக்கதா தெரியுது. அண்ட் அவங்க வந்து கிரிப்டோவை பை பண்ண ரெடியானால் டெப்ளாய் பண்ணுறதா தெரியுது. இந்த கரண்ட் டிப்பில் வந்து பிட்காயின் $20,000 கீழே ட்ராப்பாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஆல் டைம் ஹையில் வந்து கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட $50,000 ட்ராப் ஆகிருக்கதாகவும் தெரியுது. இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர்.